அமைச்சர் கீதா ஜீவனுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்கவில்லை என கூறியுள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகள் உரிய அனுமதி பெற்று போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர். பார்வை மாற்றுத்திறனாளிகள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுடன் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சிங்காரவேலன் தங்களது கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் பேசிவிட்டு சொல்வதாக அமைச்சர் கூறியுள்ளார் என தெரிவித்தார். கோரிக்கைகளை அரசு தற்போது வரை ஏற்காததால் உரிய அனுமதி பெற்று போராட்டத்தை தொடருவோம் என அவர் அறிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு டிஎன்பிஎஸ்சி தேர்வு போன்ற தேர்வுகளை நடத்தி உடனடியாக எங்கள் சமூகத்தில் நிலவும் பணிவாய்ப்பின்மையை நீக்கி எங்கள் வாழ்வில் விடியலை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய எதிர்பார்ப்பு எண்ணம். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேம் அவங்களோட முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களை அழைத்து பேசும் வரை எங்களது போராட்டம் கண்டிப்பாக தொடரும். இது இன்று நேற்றுக்கான போராட்டம் இல்லை. கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் இதே கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடி வருகிறோம். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பணிவாய்ப்புகளை மையப்படுத்திய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடி வருகிறோம்.